ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் வெங்கட்ஜ்பீடியா நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி செவன்த் அண்ட் எய்த்தோட கரண்ட் வயசு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் சஞ்சய் கபூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டோட செஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசேஷனில் இருக்கவர் ஸோ அவரை ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்டாக போட்டிருக்காங்க சரிங்களா புதுசாக அப்பாயின்ட்மெண்ட்டுது ஸோ ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷனுக்கு புது பிரசிடெண்ட்டாக யாரை போட்டிருக்காங்கன்னா சஞ்சய் கபூர் சரிங்களா இவர்தான் போட்டிருக்காங்க இவர் வந்து உத்தரப்பிரதேசம் சரிங்களா அதையும் பார்த்துக்கங்க கேட்பாங்க சஞ்சய் கபூர் மறந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ட் ஜோ பிடன் இருக்காங்க தெரியுமா யுஎஸ் பிரசிடெண்ட் எலெக்ட் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேரி கார்லாண்டு அவங்கள வந்து யுஎஸ் அட்டார்னி ஜென்ரலாக போட்டிருக்காங்க அப்புறம் வனிதா குப்தா ஸோ இந்தியன் பான் அமெரிக்கன் தான் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அசோசியேட் அட்டார்னி ஜென்ரலாக போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கிய நமக்கு என்னென்னா வனிதா குப்தா சாரி வனிதா குப்தா அவங்கள வந்து அசோசியேட் அட்டார்னி ஜென்ரலாக போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் கூகுள் கவுட் க்ளவுடு பார்த்தீங்கன்னா கரண் பஜ்வா அவங்கள வந்து புதுசாக லீடு ஹெட்டாக போட்டிருக்காங்க ஏசியா பெசிஃபிக் சரிங்களா அந்த ரீஜியனுக்கு ஃபுல்லாகவே கூகுள் க்ளவுடு இந்த கம்பெனி சரிங்களா யாரனா கரண் பஜ்வாவை ஸோ ரீசெண்டாக இவர் பார்த்தீங்கன்னா அட் பஜ்வா வந்து கூகுள் க்ளவுடு இந்தியாவில் லீட் பண்ணுறாரு ஹெட்டாக இருக்கார் ஸோ இவரை இப்போ ஏசியா பெசிஃபிக் ஃபுல்லாகவே ஹெட் ஆக்கிட்டாங்க சரிங்களா கூகுள் கிளௌடு மறந்துடாங்க கரண் பஜ்வாவை நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஸோ இந்தியா இஸ்ரேல் ரெண்டு பேர் சேர்ந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மிசைல் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் தான் ஸோ அது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் சரிங்களா எம்ஆர்எஸ்சிஐஎம் யார் யாருனா இந்தியாவை இஸ்ரேல் சேர்ந்து இதை டெவலப் பண்ணது டிஆர்டிஓ அண்ட் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து தயாரிச்சிருக்காங்க இதை ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்ந்துன்னு கேட்பாங்க இந்தியா வித் இஸ்ரேல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவாட்டுக்கு எங்கே வந்து செட்டப் பண்ண போகிறாங்கன்னா ஓம் டேம் அது எங்கே இருக்குன்னா நர்மதா ரிவர் மத்திய பிரதேசில் தான் இருக்குது சரிங்களா காந்துவா டிஸ்டிக்ல இருக்குது மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் ஓமாரீஸ்வர் டேம் அங்கே தான் செட்டப் பண்ண போகிறாங்க அறநூறு மெகாவாட் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் இது தான் சரிங்களா ஸோ இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் குளோர் சரிங்களா இது யார் யார் ஒன்று ஃபினான்ஸ் பண்ணுறனா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வேர்ல்டு பேங்க் அண்ட் பவர் கிட் சரிங்களா இவங்க மூணு பேர் சேர்ந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இந்த மூவாயிரம் கோடியை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்க டிஆர்டிஓ டி டிஃபென்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களும் மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ரெண்டு பேருமே எம்ஒயூ சைன் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காகனா பயோடைஜஸ்டர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து செட்டப் பண்ண போகிறாங்க எதுக்காகனா தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட் இன் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கில் வரும் தெரியுமா ஸோ அதை எல்லாத்தையும் பயோடைஜஸ்டர் டெக்னாலஜி மூலியமாக டைஜஸ்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் டிஆர்டிஓவும் எம்இயூ சைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்க பிஇஎம்எல் பாரத் எத் மூவர்ஸ் லிமிடெட் அவங்க வந்து ஐஎன்ஆர் செவன் ஃபிஃப்டி எயிட் கோர் சரிங்களா அது வந்து வாங்கியிருக்காங்க அதாவது காண்ட்ராக்ட் மாதிரி யார்கிட்ட இருந்தனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து எதுக்காகனா ஃபார் சப்ளையிங் ஹை மொபிலிட்டி வெஹிக்கல்ஸ் டு இந்தியன் ஆர்மி சரிங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்தால் வாங்கியிருக்காங்க இந்த கான்ட்ராக்டர் சரிங்களா ஐஎன்ஆர் செவன் ஃபைவ் எயிட் கோர் யாருக்காக இந்த வெஹிக்கிள் கொடுக்குறாங்கன்னா ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள் இந்தியன் ஆர்மிக்கு ஸோ அதை மறந்துறாங்க இந்த மேனுஃபேக்சர் பண்ண போகிறது பிஇஎம்எல்லோட பாலக்காடு பிளான்ட் கேரளாவில் இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரீசர்ச் குஜராத் யூனிவர்சிட்டி இவங்க மூணு பேருமே எம்ஒய் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா ஐஏஎஃப் ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணிக்கிறக்காண்டி சரிங்களா ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அசிய பார்ட் ஆஃப் ஐஏஎஃப் இந்த ப்ராஜெக்ட் அக்ஷதீப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க ஐஏஎஃப் சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரோடதுன்னு கூட கேட்கலாம் அக்ஷதீப் வந்து ஐஏஎஃஃப் விடது தான் சரிங்களா அதுக்கு கீழே தான் இந்த ஹையர் ஸ்டடி ஸ்டடிஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஃப்ல இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டு டாக்டரேட் டாக்டரோல் ரீசர்ச்சு அந்த இது எல்லாமே பண்ணிக்கலாம் கிராஜுவேட் டிப்ளோமா சரிங்களா அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இந்த ஸ்டெடிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இவங்க மூணு பேருமே பண்ணியிருக்காங்க அதை பார்த்துங்க இந்தியன் ஏர் ஃபோர்ஸு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரீசர்ச்சு குஜராத் யூனிவர்சிட்டி சரிங்களா நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஆக்சுவலாக இந்தியாவிலேயே இந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரேசும் ஆந்திரப்பிரதேசம் த்ரீ ஸ்கீம்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது யாரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான் ஃபினான்ஸ் கீழே சரிங்களா அந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு முக்கியமான ஸ்கீம்ஸை அது என்னென்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ரீஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரீஃபார்ஸ் சொல்லி அர்பன் லோக்கல் பாடிஸ் ரீஃபார்ம்ஸ் இது மூணுமே பண்ணது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசம் ஆந்திர தான் ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேட் ரெண்டும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து கிடைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐஎன்ஆர் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபோர் க்ரோர் வந்து கிடைக்குது இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டூ ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம் இது கீழே சரிங்களா இந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால ஸோ இந்த ஆயிரத்தி நாலு கோடியிலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கப்போகுதுனா எவ்வளோனா முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி சரிங்களா அதாவது த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் வந்து ஆந்திர பிரேசுக்கு கொடுக்குறாங்க மீதி இருக்க சிக்ஸ் சிக்ஸ்டி க்ரோரு இருக்கு தெரியுமா ஸோ இந்த தௌசண்ட் ஃபோரில் அதில் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி குரோ வந்து மத்திய பிரேஸ்க்கு கொடுக்குறாங்க சரிங்களா அதை பார்த்துங்க இதை கூட கேட்கலாம் ஃபஸ்ட் டைம் இவங்க ரெண்டு தான் அந்த மூணு ஸ்கீமையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க அதனால் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே அமௌண்ட் கொடுக்குறாங்க அதாவது முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து ஆந்திர பிரேஸுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி குரோர் வந்து எவ்வளோ யாருக்குன்னா மத்திய பிரதேசுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஹர்ஷ்வர்தன் ஸோ ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் அவங்க வந்து என்னென்னா இன்னாகேட் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் தி செவன் லேப்ஸ் ஆஃப் தி வர்ல்டு அதாவது வேர்ட்லேயே மொத்தம் ஏழு லேப் தான் இருக்குது அதில் ஒரு லேப் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க செட்டப் பண்ணியிருக்காங்க எங்கேன்னா அதாவது இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஃபரிதபாபாத்தில் இருக்குது சரிங்களா அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க அதோட நேம் பார்த்துங்க சென்ட்ரலைஸ் நெட்ஒர்க் லேப் ஆஃப் கொலேஜன் ஃபார் எக்கிடமிக் ப்ரிப்பர்டன்ஸ் இனோவேஷன் சரிங்களா அந்த லேப் தான் இது அதாவது சிஇபிஐ லேப்னு சொல்லுவாங்க கொலேசன் ஃபார் எபிடெமிக் ப்ரிஃபரன்ஸ் இனோவேஷன் லேப் தான் அது இங்கே எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்லே அதாவது டிஹெச்எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஃபரிதாபாத் இருக்குது ஸோ அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நியூ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் யாருக்காகனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டருக்காக சரிங்களா யாருக்காக இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த யூனியன் டெரிட்டரிக்காக இந்த ஸ்கீம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் தான் வந்து செயல்படும் சரிங்களா இது டோட்டல் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோரு இது ஒரு அப் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி செவன் அந்த வருஷம் வரைக்கும் சரிங்களா பதினேழு வருஷத்துக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜம்மு காஷ்மீருக்கு இந்த நியூஸ் பாருங்கள் ஆக்சுவலாக ஹர்ஷ்வர்தன் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸு லாங்கிட்யூட்னல் ஏஜிங் ஸ்டடி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வே ஒன் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த எப்பிடமிக்னால் சரிங்களா கொரோனானால இந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க இதான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் அண்ட் வேர்ல்டே லார்ஜஸ்ட் சர்வே ஆஃப் ஓல்டர் பாப்புலேஷனை பற்றி சரிங்களா இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிக்கிம்ன்ற ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் கவர் ஆகலை இந்த சர்வேல அதை கேட்கலாம் எந்த ஸ்டேட் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் படி என்னென்னு அப்படியே பார்க்கலாம் அதாவது எல்டர்லி பாப்புலேஷன் வந்து ட்ரிபிள்ட் ஆயிடும் மூணு மடங்கு ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஒன் நைன் மில்லியன் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் சரிங்களா அப்புறம் ஓல்டர் ஏஜ் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா சிக்ஸ்டி இயர்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் டு ரீச் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்சன்டேஜ் பாப்புலேஷனாக இந்தியாவில் மொத்தமாக இவ்வளோ வந்துருவாங்களா ரெண்டாயிரத்தி ஐம்பது சரிங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்ட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரேஸ் தான் மேக்ஸிமம் ப்ரிவெலன்ஸ் ஆஃப் மேஜர் எபிசோடிக் டிப்ரஷன் வித் செவன்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாக மத்திய பிரேசில் தான் இருப்பாங்க இந்த எபிசோடிக் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறது ஸோ அந்த ஸ்டேட் பார்த்தீங்க மத்திய பிரேசு சரிங்களா அப்புறம் இன்னொரு ஒன்று ஆக்சுவலாக சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் இருக்குது தெரியுமா ஸோ அந்த லெவன் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓல்டர் பாப்புலேஷன் இந்த சிக்ஸ்டி பிளஸ் ஏஜில் இருந்தாங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்தாங்க சரிங்களா ஓவரலாக இந்தியா பாப்புலேஷனில் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி சரிங்களா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சேஜாக அதாவது நூற்றி மூணு மில்லியன் சரிங்களா ஒன் நாட் த்ரீ மில்லியன் இவ்வளோ தான் இருந்தாங்க சரிங்களா ஓல்டர்லி பாப்புலேஷனு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது முந்நூற்றி பத்தொம்பது ட்ரிபிள் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசு ஸோ இவங்க வந்து என்னென்னா டாப்பு எதுலுன்னா அதாவது ப்ரிஃபர் பிரிவலன்ஸ் ஆஃப் லோ விஷன் அதாவது வந்து அபோவ் சிக்ஸ்டி ஏஜ் இருக்கிறது அந்த லோ விஷன் இருக்கிறதுலாம் அதிகமாக ஆந்திர பிரதேசில் தான் உத்திரபிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா அவங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி அபோ ஏஜில் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எல்டர்லி ஏஜ் பீப்புள் வித் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் சரிங்களா அது எங்கேன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் அப்புறம் சட்டீஸ்கார் பார்த்தீங்கன்னா எதில் டாப்பில் இருக்காங்கன்னா ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நியூட்ரிஷன் அதாவது அண்டர் வெயிட் அண்டர் நியூட்ரிஷன் அமாங் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் அபோ சரிங்களா யாருன்னா சட்டீஸ்கார் தான் சண்டிகார் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஓவர் நியூட்ரிஷன் ஓவர் வெயிட் டு ஒபிசிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ப்ளஸ் இருப்பாங்களா அவங்க சரிங்களா சண்டிகார் சட்டீஸ்கார் தண்டி கன்ஃபியூஸ் ஆகிறாதிங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்காங்களா அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கிளைம்ஸு அதாவது இந்தியன் ரயில்வேஸ் தான் லான்ச் பண்ணிக்காங்க ஃபைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக மறந்துடுறாங்க யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் இதை லான்ச் பண்ணார் சரிங்களா நெக்ஸ்ட் இது பாருங்கள் அதாவது உஜாலா யோஜனா இருக்கு தெரியுமா அதாவது யுனத் உனத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீமும் ஸ்ட்ரீட் லைட்டிங் நேஷனல் ப்ரோக்ராம் எஸ்எல்என்பி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆரம்பிச்சு சிக்ஸ் இயர் ஆனிவர்சரி இப்போ கொண்டாடினாங்க ஜனவரி ஃபைவ் சரிங்களா அதை மறந்துடுறாங்க இப்போ கொண்டாடினாங்க சிக்ஸ்த் இயர் ஆனிவர்சரி அதாவது இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜனவரி ஃபைவ்லேயே லான்ச் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடி சரிங்களா இது ரெண்டுமே ஆறு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்ட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க லீகல் என்டிடி ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லி சரிங்களா ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க எதுக்கான அதாவது டிரான்சாக்ஷன் ஐம்பது கோடி அண்ட் அபோவ் ஃபிஃப்டி கோர்ஸ் அண்ட் அபோவ் பண்ணுறாங்க தெரியுமா த்ரூ ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட்டு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்டும் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது ரெண்டுமே பண்ணுறவங்க ஐம்பது கோடிக்கு மேலே அவங்கெல்லாம் நோட் பண்ணுவாங்க இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னு கீழே ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இது வந்து அண்டர் செக்ஷன் டென் டூ வித் செக்ஷன் எயிட்டீன் ஆஃப்தி பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் அதுக்கு கீழே வந்து இனிமேல் இதெல்லாம் வந்து எல்லாருமே நோட் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி ஆர்டிஜிஎஸ்லாம் நிஃப்ட்டும் பண்ணுறவங்க ஐம்பது கோடிக்கு மேலே ஸோ இது வந்து டுவெண்ட்டி டிஜிட் குளோபல் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் சரிங்களா இந்த எல்இஐன்றது லீகல் என்டிடி ஐடென்டிஃபையரு ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பார்த்தா எப்படி நடக்குது ஸோ ஏதாவது ஒரு ஃபாட்ஸ் நடந்தால் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஸோ இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்டு தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோர் நேபாலிஸ் ருபி ஐ பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ ஒன் குரோர் யாருக்குனா நபால்க்கு தான் ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அதுக்கெல்லாம் சரிங்களா அந்த டேமேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் எடுத்துக்கல அதுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி நேபால் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரீஇம்ப்ரூவ் அமௌண்ட்டு என்பிஆர் எயிட்டீன் பாயிண்ட் நைன் எயிட் க்ரோர் ஐஎன்ஆர் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க நேபால் எஜுகேஷன் செக்டார் இருக்குது சரிங்களா தனியாக அப்புறம் வந்து இன்னொரு நேபாளி ரூபி ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் இந்தியா கொடுத்துருக்காங்க நேபாளுக்கு எதுக்காகனா நேபாள் பாரத் மைத்ரி டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பு சரிங்களா இது கீழே நிறையா என்னென்னா ஹைவே ரோட்ஸ் இதெல்லாம் போடுறாங்க ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்தியா ஹெல்புக்கு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா எம்எய் சைன் பண்ணியிருக்காங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்பி கூட எதுக்காகனா அதாவது எம்எஸ்எம்ஏ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஸோ அவங்களாம் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங்காக சரிங்களா லோன்ஸ் வாங்கியிருந்தால் ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங்காக அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்எம்ஏ கஸ்டமருக்கு யார் யார் இதை சேர்ந்து இந்த எனேபிள் பண்ணுற ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்கன்னா பிஓபியும் சிட்பியும் அதாவது கிரெடிட் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதில் பாசிபிள் அந்த ஓட்டியாக இருக்குது அதே மாதிரி இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் பை மார்ச் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த டேட்டையும் பார்த்துங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது வந்து மார்ச் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இல்லைனா இந்த வெப் வெப் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் ஃபார் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி இந்த வெப்போர்ட்டல் போய் அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்எம்இ கஸ்டமர் சரிங்களா இந்த ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏஐ ஹைதராபாத்தில் இருக்குது அவங்க மூணு பாலிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த ஒரு ஸ்டாண்டர்டு ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஸோ அந்த பாலிசிக்கு பதிலாக மூணு பாலிசி இப்போ தனித்தனியாக விட்டுருக்காங்க சரிங்களா அதுதான் என்னென்னனா பாரத் கிரிகா ரக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாலிசி அதாவது ஹோம் பில்டிங் அண்ட் ஹோம் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஃபயர் ரிஸ்க் ஏதாவது ஆச்சுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் சம் இன்சூர்டு கவர் ஆகும் மேக்ஸிமம் டென் லேக் வரைக்கும் கவர் ஆகும் இந்த பாரத் கிரீகா ரக்ஷாக்கில் பாரத் சூக்ஷ்மா உதியம் சுரக்ஷா இது வந்து என்டர்பிரைஸ் அவங்கள கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வேல்யூ ஆஃப் ரிஸ்க் அப் டு ஃபைவ் கோர் வரைக்கும் கவர் ஆகும் அப்புறம் பாரத் லாகு உதியம் சுரக்ஷா இது வந்து ஃபார் என்டர்பிரைஸ் வேல்யூ அப் டூ அதாவது ஃபைவ் க்ரோ டு ஃபிஃப்டி க்ரோர் வரைக்கும் மேக்ஸிமம் அது வரைக்கும் கவர் ஆகும் சரிங்களா இதை பார்த்துங்க டிஃப்ரென்ஸ் மூணுக்கும் எவ்வளோ எவ்வளோ கவர் ஆகும் கேட்பாங்க வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் கூட அப்புறம் ஃபவுண்டேஷனாக ஃபவுண்டேஷன் ஃபார் இனோவேஷன் அண்ட் ரீசர்ச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க கூடையும் பார்ட்னர் வச்சுருக்காங்க இவங்க மூணு பேருமே ஒரு பாட்னர் வச்சு ஃபைன்டெக் இனோவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஐஐடி கான்பூர் இன்ஸ்டியூட் தெரியுமா அந்த கேம்பஸை செட்டப் பண்ண போகிறாங்க ஃபைன்டெக் இனோவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி எங்கேனா ஐஐடி கான்பூரில் இதுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஒரு பார்ட்னர் சரிங்களா பேங்க் வந்து பார்ட்னராக இருக்காங்க மறந்துறாங்க ஸோ இதுக்காகனா அதாவது டு அட்ரஸ் சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுற பண்ணுறதுக்காண்டி தான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் சரிங்களா நெக்ஸ்ட் இது பாருங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா எம் அதாவது லோன் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்டி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு ஆந்திரபிரதேசுக்கு சரிங்களா இச் ப்ராஜெக்ட் வந்து த்ரீ டூ த்ரீ மில்லியன் சரிங்களா ஆந்திராவுக்கு தான் கொடுத்துருக்காங்க யார்னா என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு சாங்காயில இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் அதில் இந்தியா வந்து க்ரோ ஆகும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பசன்டேஜ் எஃப்ஐ டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் குளோபல் எக்னா எக்னாமி இருக்கு தெரியுமா வேர்ல்டு ஸோ அது எக்ஸ்பெண்ட் ஆகிறது ஃபோர் பர்சன்டேஜ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இது பார்த்துங்க யார் விட்டது தான் வேர்ல்டு பேங்க் இந்த குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ன்ற ஒரு ரிப்போர்ட்டு நெக்ஸ்ட் இது ஒரு புக் பாருங்கள் ஆக்சுவலாக ரைட் அண்டர் யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லி இந்த புக் எழுதியிருக்காங்க யார்னு ஆர்பிஐ மேனேஜர் ஆர் கிரிதரன் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு ஏன்னா ஆர்பிஐ மேனேஜரே எழுதியிருக்காரு ஆர் கிரிதரன் ரைட் அண்டர் யுவர் நோஸ் நெக்ஸ்ட் இது பாருங்கள் கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் ரீசெண்டாக நடந்துச்சு சிக்டான் அப்படின்னு சொல்லி கார்கில் லடாக்ல சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக உமன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க தேர்ட்டின் டீம்ஸு சரிங்களா ஸோ பார்த்துக்கங்க எங்கே நடந்துச்சுனு கூட கேட்கலாம் இது கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி கார்கில் லடாக்கில் சிக்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நடந்துச்சு நெக்ஸ்ட் இது பாருங்க டெத் நியூஸ் பாப் பிரிட் ஆஸ்திரேலியன் டென்னிஸ் கோச்சு தான் ரீசெண்டாக இறந்து போயிட்டார் சரிங்களா இவர் தான் ஆஸ்திரேலியன் டென்னிஸ் கோச்சு பாப் பிரிட் அப்புறம் இது பாருங்க நியூசிலாந்து கிரிக்கெட்டர் தான் வேர்ல்டு ஓல்டஸ்ட் லிவிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ஆலன் பர்கீஸ் ஸோ அவங்க ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து வேர்ல்டு வார் டூ அப்போ எகிப்ட் அண்ட் இட்டாலி டேங்க் டிரைவராகவும் இருந்திருக்காங்க சரிங்களா அங்கேயும் சர்வ் சர்வ் பண்ணியிருக்காங்க இவங்கள கார் தான் ஸோ இவர் டெத்தானதுனால இந்தியாவோட ரகுநாத் சண்டோர்கர் இவர் தான் இப்போதைக்கு இருக்க ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் அதாவது லைவ் உயிரோடு இருக்கவர் சரிங்களா நம்ம இந்தியாவோட ரகுநாத் சண்டோர்கர் நெக்ஸ்ட் இது பாருங்க அதாவது மெமரண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் இந்தியாண்டு ஜப்பானும் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கண்ட்ரியுமே சரிங்களா அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டி ஒர்க்கு யார்னா இந்தியாவும் ஜப்பானும் பந்தன் பேங்க் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து இந்தியன் ஆர்மி கூட எம்ஒவி சைன் பண்ணியிருக்காங்க இதுக்காகனா பந்தன் பேங்க் சௌரியா சாலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பந்தன் பேங்க் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் கேவிஐசி அவங்க வந்து இந்தோ டிபட்டின் பார்டர் பாலிசி கூட எம்ஒ சைன் பண்ணியிருக்காங்க இதுக்காகனா சப்ளை ஆஃப் ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக் காட்டன் அரௌண்ட் ஐஎன்ஆர் எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபோர் கோருக்கு சரிங்களா எயிட் பாயிண்ட் செவன் ஃபோர் குரோருக்கு கூட ஐடி பிபி கூட சரிங்களா கேவிஐசி தான் காதி அண்ட் வில்லேஜிஸ் வில்லேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் நெக்ஸ்ட் இது பாருங்கள் அதாவது இந்தியன் அமெரிக்கன் டாக்டர் ராஜ் ஐயர் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆஃப் தி யூஎஸ் ஆர்மி சரிங்களா அதுக்கு வந்து புதுசாக இவங்கள போட்டிருக்காங்க பார்த்துங்க ராஜ் ஐயர் தான் அப்புறம் இது பாருங்க சிஎம் ஆஃப் கர்நாடகா பி எஸ் எடியூரப்பா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிறிஸி சஞ்சிவானி வேன்ஸை பெங்களூரில் விட்டுருக்காங்க எதுக்காகனா அதாவது வந்து சாயில் டெஸ்ட்டு வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸோ அதை பற்றி தான் சர்வே எடுத்து எடுக்கிறக்காண்டி எங்கேனா கர்நாடகாவில் தான் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டிபி டபிள்யூஏ இந்தியா இந்த கம்பெனி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இன் இந்தியா இன்வெஸ்டர் அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பெயினோட நேம் பார்த்துங்க பாய்ஸன் கோ ரோக்கோமாத் சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேம்ப்பெயினை வந்து ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்பி பேங்க்கு கேத்தோலிக் சிரியன் பேங்க் லிமிடெடில் ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ் மூலயமா இப்போ வாங்கியிருக்காங்க ஸ்டாக்கு ஸோ அதனால் இப்போ அவங்களோட ஸ்டாக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்டேஜாக இருக்குது முன்னாடி வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் தான் வாங்கியிருக்காங்க அப்புறம் உத்தரப்பிரதேசோட சி சிஎம் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவங்க பார்த்தீங்கன்னா கேம்பெயின் கிசான் கல்யாண் மிஷன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கேம்பெயின் ஸோ அங்கே இருக்க ஸ்டேட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கும் அவங்களோட இன்கம்மை டபுள் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க யூபி தான் அப்புறம் ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் ஆஃப் இந்தியா டூரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்ற ஒரு ரிப்போர்ட்டு ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தாங்க ஸோ அவங்க சொன்ன இந்த ரிப்போர்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் ஒன் ஆஃப் தி எய்த் வார்மஸ்ட் இயர் சின்ஸ் நைன்டீன் நாட் ஒன் சரிங்களா அதாவது எட்டாவது வார்மஸ்ட் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது தான் நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் வைச்சி முடிஞ்சு பண்ண சொன்னீங்களோடது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் வீடியோ இருக்கோம் யாராச்சும் சப்ஸ்கரைப் பண்ணலை நான் பண்ணிக்கங்க அப்படியே பிள்ளைக்கான என்ன வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ